வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நித்திஷ். நான் உங்கள் பிரிச்சீஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெண்டாக ஆகினாங்க அந்த மேட்ச் தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போயே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஆனால் ஃப்ரெண்டாகி விட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் அமைச்சு எனக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்கள், எங்கள் டீம்மேட் மூணு பேர்த்தையுமே அடிச்சிட்டாங்க. மூணு பேர் இருந்தால் ஃப்ரெண்டாகி உட்காந்து இருந்துருச்சோம். பத்தந்த இப்போ கூட உட்காந்து உட்காந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மூணு பேருமே உட்காந்து நல்லா தான் ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டு தான் இருப்பாங்க. பார்த்தா அப்புறம் நம்மளை ஏமாத்திடுவாங்க திடீர்னு. ஆமாம், திடீர்னு. ஸோ அப்புறம் பாருங்க, அந்த நம்ம டீம்மேட்டு ஜோனில் வெளியே போகிற மாதிரி தான் போனார், ஆனால் வெளியே போகலை. ஸோ என்ன பண்ண போகிறா இருந்து பாருங்க. ஜோனில் அடிப்பாங்களா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஜோன் வேறு வந்துருச்சு. இது என்ன பட்டன்னா, இடையில இடையில எப்படியா நம்மளுக்கு வரும், இதில் யார் வின்னரு? எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் எலிமினேட் ஆனாங்க. பார்த்தா எனிமி டீம் இது கொடுத்துட்டாங்க. ஐயோ, எப்படி எனிமி டீமுக்கு கொடுக்கலாம், எங்களுக்கும் கொடுக்கணும்ல? என்னன்னே தெரில. அவங்க டீமில் நாலு பேர் இருந்ததா அப்படியே தான் இருக்கும். நாலு பேர் அவங்க டீமில் இருந்ததுனாலையாக தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். டெசர்ட்டிகள் எடுத்துட்டோம், இப்போயும் உட்காந்து உட்காந்து தான் எழுந்திருப்பாங்க. நாங்களும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிருவோம். நாங்கள் முதல்ல உட்காந்து எழுந்திரிச்சிட்டோம். பார்த்தா என்ன தெரிஞ்சிருந்தா, என்னையை மொத்தம் முடி வச்சாங்க. இப்படி தான் நம்மளை மொத்தம் அடைச்சி விட்ருவாங்க. பார்த்தா அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்டுங்க நம்ம சும்மா இருக்காமல் இவன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இது பண்ணவே இவனையும் அடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அப்புறம் எளிமையாக தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம எளிமையானு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ரவுண்டு பார்த்தா திரும்பி வந்து உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிருவாங்க, திரும்பி அடிக்கிறாங்க, திரும்பி உட்காந்து உட்காந்து அடுத்த ரவுண்டு அடிக்கிறாங்க, அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த வீடியோல நம்ம மான்டேஜஸ்லாம் போடுவோம், தரமான கண்டென்ட் கைஸ். மான்டேஜஸ்லாம் போடுவோம், எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் போடணும்னு பார்க்குறேன், போட முடியலை. போடுவோம், கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் போட்டுருவோம். சரி வாங்க, இந்த ரவுண்டாக பாருங்கள், ரெண்டு பிளட்டில் அடிக்க ஆரம்பிக்கணுமே. இந்த ரவுண்டும் அடிக்கிற மாதிரிலாம் நான் போகவே இல்லை. அடிப்போமா வேணாமான்ற ஒரு யோசனை நிலையாக தான் இருந்தோம். பார்த்தா உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிட்டாங்க. அந்த அங்கே உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கிறாங்களா, சரி நம்மளும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிட்டோம். பார்த்தா திரும்பி அங்கிட்டு இருந்து அடிச்சுடுவாங்க. எங்கிட்ட இருந்து அடிக்கிறாங்க பாரு, இருந்தால் உட்காந்து உட்காந்து, சரி நம்மளும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிருவோம். நம்ம டீமேட்டு சும்மா இருக்காமல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இங்கே வந்து ப்ளோவாலாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்காக. சரி என்ன பண்ணுறது, பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வேற வழியே இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திரும்பி வந்தால் உட்காந்து உட்காந்து நான் அடிக்க போகிற நேரம் கரெக்டாக இங்கே பக்கத்தில் பின்னாடி உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிட்டாங்க. வழி இல்லாமல் நானும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாருங்கண்ணா, கரெக்டாக அடிக்க போகிற நேரம் வந்து அந்த அடி உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிட்டாங்க. சரி வேற வழியே இல்லாமல் தான் கரெக்டாக வராங்களே, என்ன பண்ணுறது நம்ம, இப்படி தான் பண்ணுறாங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணிருங்க. அப்புறமா அப்படியே உட்காந்து உட்காந்து எந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அந்த ரவுண்ட்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்டா. அப்படி அடிச்சாங்க தெரில, கரெக்டாக மண்டைக்கே குறி வச்சுக்கிட்டு வந்துருப்பாங்க. வந்தோடனே டம்முன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு குறியாயிடுச்சுட்டே, இந்த ரவுண்டு என்ன அடிச்சே ஆகணும்னு, உட்காந்து எந்திரிச்சாலும் பரவாயில்லடா அடிச்சே ஆகணும்டான்னு அப்படியே வெறியாயிருச்சு. நான் சரி என்னதான் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சாலும் பரவாயில்லன்னா எங்கள் டீம்மேட்டில் ரெண்டு பேர் ஆகும், கடைசி நேரத்தில் அப்படி ரெண்டு பேர் ஆகும். இப்படிலாம் ஆஃப்லைன் போனால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணுறதுடா, அடிக்க தான் வேறு வழி இல்லை. நம்மளை அடிச்சுக்கிட்டு வாங்க, என்ன பண்ணுறது, உட்காந்து தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, உட்காந்து அடிக்கிறாங்க, வாங்கி போடுவான், என்ன பண்ணுறது, காசு வேஸ்ட்டாக தான் போக போகுதுன்னு நான் எனக்கு அப்பயே தெரியும். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்மளும் என்ன நம்மளோ பண்ணி பார்த்துருப்போம். யாருங்க மெசேஜெல்லாம் அப்போ தான் வரும், மெசேஜ் எல்லாமே வரும். இவன் பாட்டு அதனால் அவனை நம்பி போகக்கூடாது. அவன் ஆஃப்லைன் பாட்டு ஒரிஜினல் பாட்டு, அதனால் அவனை நம்பி போகக்கூடாது நம்ம. ஸோ வெயிட்டிங்கே இருந்தால் கிரனேட்டை வீசுவோமா வேணாமா,
வீசுமா என்னமோனா டிஸ்டன்ஸில் இருந்து அதனால் வீசவே இல்லை. ரெண்டு போட்டு முன்னேறிடலாம். க்ளோவெல்லாம் இப்போதைக்கு போவேன் ஏன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அதனால நான் கிரெனேட் வீசுவோமா அடிப்போமான்ற ஒரு திங்கிங்லேயே இருந்தேன். சரி அடிப்போம் அப்படின்னா ரேஞ்ச் இல்லை. சரி என்ன ஆகிப்போதே உட்காந்துப்போம் இருந்துச்சு, இவ்வளோதான் மழை அடிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல்ல மட்டும் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பை பை.